தமிழகத்தில் எத்தனையோ ஏழை குடும்பங்களின் வாழ்க்கையை சீரழித்த லாட்டரி சீட்டை ஒழிப்பதற்காக புரட்சித் தலைவி அம்மா மிகுந்த சிரமப்பட்டு கடைசியில் அதனை நிறைவேற்றி காட்டியதாக அரசூர் கூற்றோட்டில் புரட்சிப் பயணம் மேற்கொண்ட சின்னம்மா தெரிவித்தார். முதியவர்களை அலைய விடாமல் முதியோர் உதவித்தொகையை எந்த தடையும் இல்லாமல் விரைந்து அளிக்க திமுக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அவர் வலியுறுத்தினார். திமுக தலைமையிலான ஆட்சியில் என்ன நடக்கிறது? கொலை, கொள்ளை, வழிப்பறி, பெண்களிடம் செயின் பறிப்பு போன்ற செய்திகள் நாள்தோறும் பத்திரிகைகளிலும் சமூக ஊடகங்களிலும் தொலைக்காட்சியிலும் வந்த வண்ணம் உள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. இன்றைய ஆட்சியில் லாக்அப் மரணம் என்பது தொடர்ந்து நடந்து வருகிறது. இதை இந்த அரசால் தடுக்க முடியவில்லை. அதே போன்று இந்த ஆட்சியில் விவசாயிகள், நெசவாளர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், சத்துணவு பணியாளர்கள், துப்புரவு தொழிலாளர்கள் என்று அனைத்து தரப்பினரும் போராடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். ஏன் பொதுமக்களால் நிம்மதியாக கோயில்களுக்கு சென்று சாமி கும்பிடக்கூட முடியவில்லை? கோயில்களிலும் போராட்டம் நடக்கிறது. எனவே இன்றைய ஆட்சியில் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் திமுகவினர் மற்றும் அவர்களது குடும்பத்தினரை தவிர யாருமே நிம்மதியாக இல்லை என்று நான் சொல்லுகின்ற இடங்களில் பொதுமக்கள் சொல்லி மிகவும் வேதனைப்படுகிறார்கள். தமிழகத்தில் எத்தனையோ ஏழை குடும்பங்களின் வாழ்க்கையை சீரழித்த லாட்டரி சீட்டை ஒழிப்பதற்காக புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மிகுந்த சிரமப்பட்டு கடைசியில் அதை நிறைவேற்றியும் காட்டினார்கள். ஆனால் இன்றோ எல்லா இடங்களிலும் தங்கு தடையின்றி லாட்டரி சீட்டு விற்பனை நடைபெறுவதாக தொடர்ந்து செய்திகள் வருவது மிகுந்த கவலை அளிக்கிறது. அதே போன்று நம் இனத்தையே அழிக்கக்கூடிய வகையில் இளம் தலைமுறையினரை குறிவைத்து நடக்கின்ற போதைப் பொருட்களின் ஆதிக்கம் அதிகரிப்பதாக வரும் செய்திகளும் வருத்தத்தை அளிக்கிறது. இவற்றையெல்லாம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மேற்கொண்ட கடுமையான நடவடிக்கைகளை போன்று ஆட்சியாளர்கள் கடைபிடித்தால்தான் அது தமிழக மக்களுக்கும் நல்லது, தமிழகத்திற்கும் நல்லது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.